வணக்கம். நான் ஆலகாலம்னு ஒரு அது ஒரு உயிர்கொல்லி விஷம் அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தேன். ஆக்சுவலாக குடிங்கிறது ஒரு மனுஷனுக்கு உயிர்கொல்லி விஷயங்கிறத இந்த படத்தில் ரொம்ப ஓப்பனப்பாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வளர்ற சின்ன ஆம்பளை குழந்தைங்கள்லேருந்து வளர்ந்து எருமமாடாகி குடிக்கு அடிமை ஆகிட்டுருக்க, குடிக்கு அடிமையாக போகிற எல்லா ஆண்மகனும், இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் வர எல்லா கேர்ள்ஸுமே பார்க்க வேண்டிய படம் ஆலகாலம் படம் பார்த்தேன். படம் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கலாம், குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். இந்த சம்மருக்கு நல்ல மெசேஜோடு இருக்குது. வணக்கங்க. அலாகாலம், ஆமாம், படம் நல்லா இருக்குது சார். சார், படத்தின் மூலமாக அவங்க சொல்ல வர்றது, குடிப்பழக்கம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலோ இல்லை ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாலோ யதார்த்தமான வாழ்க்கையில் ஒரு சராசரி ஒரு நடுத்தர வாழ்க்கையில் இருக்கவங்களுடைய வாழ்க்கை. சார், ஆலங்காலம் படம் பார்த்துட்டு வந்தேங்க, சூப்பராக இருக்கு. அந்த ஹீரோ வந்து அவர் தான் ப்ரொடியூசர் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த கால் மடக்கி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நாடகத்துறையில் அந்த காலத்தில் நடித்தவர். ஏன்னா அதில் வந்து அசால்ட்டாக யாருமே அதெல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப சிரமமான விஷயத்தை அருமையாக பண்ணியிருக்காரு, அதுவும் வாழ்ந்திருக்காருனே சொல்லலாம். எப்படி அல்டிமேட்டாக ஒரு ட்ரிங்கர்ஸ் வந்து ரோட்டில் தரமட்டமாக தன்னுடைய அழகெல்லாம் பார்க்காம பண்ணுறாரு இல்லையா, அது பெரிய விஷயம் அந்த ஹீரோ பண்ணது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நடுவு ரோட்டில் விழுந்து கிடப்பாங்கல்ல தண்ணி அடிச்சுட்டு, அவங்கெல்லாம் வந்து பாக்குறாங்கல்ல இவனே இவ்வளவு தண்ணி அடிச்சு ரோட்ல இருக்கான் அப்படின்றவங்க சொல்றவங்களே தண்ணி அடிக்கிறவங்க தான். நல்லா நோட் பண்ணுங்க, ஏன் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்களும் அங்கதான் போய் படுக்க போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அடிக்ட். அடிக்ட்ன்றது நமக்கே தெரியாமல் ஒரு விஷயத்துக்குள்ள ஈடுபாடு பட்டு ஒரு பைத்திய மாதிரி ஆறதுதான் ஒரு அடிக்ட்னு சொல்லுவாங்க. அது யாருக்குமே தெரியாது, அவங்கவுங்களும் உணர மாட்டாங்க. இப்ப நம்மளே ஒரு போன் அடிக்ட்ன்றோம், டீ காஃபி அடிக்ட்ன்றோம், அது மாதிரி தாங்க இந்த குடி பழக்கமோ. சரி, இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரெமடி ரொம்ப முக்கியங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி பஜாரில் குருசித்த வைத்தியசாலைன்னு ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அங்கே போனவங்க எல்லாமே ஒரே வேலையில் மருந்து கொடுத்து மறக்கடிச்சிருக்காங்க. நிறைய பேர் வாழ்க்கை வந்து குடும்பத்தை விளக்கேற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மருந்து, ஹெர்பல் மெடிசன் தான், நோ சைட் எஃபெக்ட். நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் காமிங்க, ஹோட்டல் டீலக்ஸ் முதல்ல இருந்துச்சு, ட்ரென்ஸ் ஹெல்த்தாப்பில் பாண்டி பஜாரில் வச்சுருக்காங்க சித்த வைத்தியசாலை. நீங்கள் தயவுசெய்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா, தெரியாமல் கொடுக்குற மருந்து இருக்குது, தெரிஞ்சு கொடுக்குற மருந்து இருக்குது, போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். சார், எப்பவுமே வந்து ஒரு படம் பாக்குறது பெருசு இல்லைங்க சார், அதுக்கு என்ன தேவை, ரெமடி ரொம்ப முக்கியம். ரெமடி இப்ப எல்லாம் நான் குடிக்கிறேன் குடிக்கிறான் திருந்துங்கன்னு என்னதான் அக்கா தங்கச்சி சொல்லி திருந்தாதது, ஒய்ஃப் சொல்லி திருந்தாது, அம்மா சொல்லி திருந்தாதது, ஒரு மருந்து சொல்லி திருந்ததுன்னா எப்படி? நீங்க அந்த இடம் நான் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய பேர் போயிருக்காங்க. என்ன காரணம்னா, எல்லாம் அங்க கூட்டு போய் 48 நாள் படுக்க வச்சு பணம் வாங்க மாட்டாங்க. அங்கே போய் நீங்க மருந்து சாப்பிட்டு வெளியே வரீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வராது, அதான் மேட்ரு. புரியுதுங்களா? அட்மிட் பண்ணி பணம் செலவு பண்ணி அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு மாதம் வந்து காவலாளி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் குடிக்கலான்றது பெரிய மேட்டர் இல்லை. நீ மருந்து சாப்பிட்டு நீ தனியாக போ, நீ சாப்பிட மாட்டேன் சொல்லுவாங்க. சாவு இடத்துக்கு போனால் கூட அங்கே நான் தண்ணி தொடர்றது இல்லைங்க, அங்கே போயிட்டு வந்து. ஏன்னா நம்ம குடியை மர குடியை பற்றி பேசுறது, குடியை இது போச்சு அது போச்சுன்றத விட அதுக்கு என்ன ரெமடி? ஏன்னா கவர்மெண்ட்டால் நம்ம அதை தடை செய்ய முடியலன்றது தெரிஞ்சு போச்சு. எத்தனை இது வந்தால் ஏன்னா அதுதான் ஃபுல் வருவாயின்றாங்க சரிங்களா. இப்போ அதுக்கு என்ன ரெமடி? நம்மளால முடிஞ்சது இந்த உங்களோட மீடியா மூலமா சொல்லும் பொழுது, மக்கள் மீடியானது மக்களுக்கான ஒரு மீடியா, அதனால இதை சொல்லணும், பயன்படுத்திங்க, எல்லாம் உங்க இஷ்டம். நன்றி, வணக்கம். குடியால பல குடும்பங்கள் வீதிக்கு வந்துருச்சு. இது வந்து தெரியாமையால அறியாமையால அந்த குடிக்கு அடிமையாயிடுறாங்க. எல்லாம் தெரிஞ்ச அரசாங்கம் அதை விக்கிறாங்க, அதை பத்தி உங்க கருத்து? அதுதாங்க, எங்க அதுதான் வருவாயின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா உண்மையான ஒரு அரசாங்கம்னா என்ன பண்ணணும்னா, நீங்க அதை நிறுத்தணும். சார், நிறுத்தல. சார், ட்ரிங்க் விற்கிறாங்கல்ல, விற்கிறதும் சிட்டியில தான் விற்கிறாங்க. வித்துட்டு வெளியே போ, குடிச்சிட்டு போவாங்க இல்லையா, பார்ல குடிச்சிட்டு வெளியே வரும்போது பிடிக்கிறவனும் போலீஸ் தான். ஸோ அங்கே ஒரு இன்கம், அவங்களுக்கு தேவை இன்கம் தாங்க. அரசாங்கத்துக்கு ஏன்னா கஜானா ஒன்று ஃபில் பண்ணோம்னா இதுவால மட்டும்தான் வந்து பணம் வருதே தவிர மற்ற எதுலேயும் வர்றதில்லைன்றது தெளிவாக இருக்காங்க, அதான் விஷயங்க சரிங்களா. வணக்கம் சார். சார், ஆலகாலம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம் சார். ஆலகாலம் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் சார். கண்டிப்பாக ஏற்றிக்கிட்டே ஆகணும் சார், வேறு வழி இல்லை சார். குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். இந்த சம்மருக்கு நல்ல மெசேஜோடு இருக்குது. குடி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியை வந்து பாதிப்பு உண்டாக்குது, அவங்களுக்குள்ளே இருக்கிற அட்டாச்மெண்ட் எந்த அளவுக்கு கெட்டு குட்டி சவர ஆக்குதுன்றதை ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காரு.
டைரக்டர் ப்ரொடியூசர் ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். டைரக்டர் வந்து இது ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் ஆக்டிங் நிஜமாக ஓரளவு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்டிங் கிளாஸே போகாதவங்களை கூப்பிட்டு வந்து சினிமாவில் நிற்க வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் ஐயோ தெரியாமல் நம்ம எப்படி சொல்லிட்டோமோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கூட இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல மெசேஜ். பட் யாருமே சொல்கிறது கேட்க மாட்டாங்க. யாரும் குடிக்க கூடாது, குடிச்சா ஃபேமிலி கேட்டு குடி சவரா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஆளுங்க குடிக்காம இருக்க மாட்டாங்களே, அடுத்த நிமிஷமே அங்கே தான் போவாங்க. குடிக்கி அடிக்ட் ஆயிட்டா நம்ம எப்படி பர்சனலா சஃபர் ஆகும், நம்ம லைஃப் பர்சனலா எப்படி சஃபர் ஆகுன்றதுக்கு முதல் விஷயமா இந்த படம் ரொம்ப ஓப்பன் அப் உதாரணமா இருக்கு. ரெண்டாவது, நம்மால நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அதாவது ஒரு பெண்ணா ஒரு குடிக்கிற ஒருத்தனால எவ்வளவு கஷ்டப்படுறான்னு இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த படத்துலயுமே குடிக்கிறவனால ரியாலிட்டியா இன்னைக்கு பிராக்டிக்கலா நடக்கிறத சொல்லியிருக்காங்க. மனசாட்சி, இந்த படத்துல எப்படி மனசாட்சியே இல்லாம காட்டியிருக்காங்களோ அதே மாதிரியேதான் மனசாட்சியே இல்லாம குடிக்கிற ஒரு மனுஷன் நடந்துக்கிறான். அதை இங்க அப்படியே பிராக்டிக்கலா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உட்காரும் போது எனக்கு ஒன்றும் பெருசா ஹீரோ மேல அவ்வளோ பெரிய அபிப்பிராயம் இல்லை. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா பா இப்படி இல்லாம இவர் நடிப்பார் அப்படின்ற அளவுக்கு நடிச்சிருக்கா, நடிக்கல வாழ்ந்திருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா அவரோட ஓன் லைஃப்பை தான் ஏதோ எடுத்திருக்காரு போல, நார்மலாக இந்த காலேஜ் லைஃப் லவ் ஸ்டோரி அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, இல்லை இது உண்மையில எல்லா சமுதாயத்துலேயும் எல்லா குடும்பத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், இனிமேல் நடக்க போகிற விஷயம், எங்கெங்கேயோ நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம இதை இயல்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி குடிக்கிறது ஒரு ஃபேண்டசி ஆயிடுச்சு, ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனால் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அது ஒரு பாய்சனஸ். வணக்கம் சார், நான் இந்த படம் அலாகாலம் படம் பார்க்க வந்தேன். படம் நல்லா இருந்தது. இந்த படத்துல சொல்ல வர கருத்து என்ன நான் நினைக்கிறேன்னா, அது குடி பழக்கம்னு இல்லை, எந்த ஒரு பழக்கமா இருக்கட்டும் அளவுக்கு அதிகமானாலும் ரொம்ப பிரச்சனை தான் போகும். எதுவுமே அளவோட இருக்கணும்னு தான் இந்த படத்துல சொல்ல வரதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அதை விட ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்க அவங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவங்கள நம்பி இருக்கவங்களை நினைச்சு அவங்களுடைய பழக்க வழக்கத்தை சரி பண்ணிக்கணும். அதுவும் ஒரு மது பழக்கமாக இருக்கட்டும், இல்லை ஒரு போதை பழக்கமாக இருக்கட்டும், அதனால அவங்களுக்கு பின்விளைவு என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அதை வரைமுறைப்படுத்திக்கணும், கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தில் சொல்ல வர்றது மூலமாக. முதல்ல அவங்கவுங்க செய்கிற தப்புக்கு அவங்கவுங்க பொறுப்பு ஏற்றுக்கவங்க. யாரும் வந்து உங்களை வலியை கையை பிடிச்சி இழுத்து நீ குடிச்சே ஆகணும், இல்லை நீ வியாபாரம் பண்ணி ஆகணும்லாம் யாரும் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. அவங்களோட சாய்ஸ், நீங்கள் உழைச்ச பணத்தை எப்படி செலவழிக்கணும் நீங்கள் தான் முடிவெடுக்கிறீங்க. அதை முடிஞ்ச மட்டும் மற்றவங்க மேலே நீங்கள் குற்றம் வைக்காதீங்க. இவங்களால் நான் கெட்டு போயிட்டேன், இதனால் நான் கெட்டு போயிட்டேன் அப்படி சொல்லாதீங்க. உங்கள் தவறுகளுக்கு உங்கள் குற்றங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்க பழகிக்கோங்க.